வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி வீராசாமி பேசுகிறேன். ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் சரிநிகர் மகளிர் போட்டியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய என் தலைப்பு என் உச்சரிப்பு. மகளிர் தினம் அன்று மட்டும் பெண்களை வானளவு புகழ்ந்து பேசிவிட்டு மறந்து விடுகிறோம். பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் மட்டுமல்ல, பின்பற்றப்பட வேண்டியவர்களும் கூட. அறிஞர்கள் கூறிய பெண்களை சிறப்பை போற்றும் பெண்கள் பற்றிய பொன்மொழிகள் சிலவற்றை இந்த பதிவில் வழங்குகின்றோம். பெண்கள் பற்றிய பொன்மொழிகள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பெண்களுக்கு படிப்பு, சொத்துரிமை ஆகியவை இருந்துவிட்டால் நாடு கண்டிப்பாக முன்னேற்றம் அடைந்துவிடும். பெரியார். கையில் புத்தகத்துடன் இருக்கும் கல்வி கற்கும் பெண்களை கண்டு அடக்குமுறையாளர்கள் பெரும் பயம் கொள்கிறார்கள். மலாலா. பெண்களுக்குரிய சுதந்திரத்தை வழங்காதவரை ஒரு நாடு செழிப்படையாது. ஜவஹர்லால் நேரு. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க ஆண்களை கேளுங்கள், செய்து முடிக்க பெண்களை கேளுங்கள். மார்க்ரெட் தாட்சர். பெண் மனம் அறிவு பெறுவதை பொறுத்தே மனித சமுதாயம் அறிவும் வளர்ச்சியும் பெறுகிறது. ஷெரிடன். பெண்ணுரிமை இல்லாத நாடு காற்றில்லாத வீடு. லெனின். பெண்களின் எழுச்சியின்றி மாபெரும் சமூக மாற்றங்கள் சாத்தியமே இல்லை. பெண்கள் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கொண்ட சமூக முன்னேற்றத்தை நாம் அளவிட முடியும். காரல் மார்க்ஸ். அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவள் பெண். ஜெயகாந்தன். பெண்ணே மனிதனின் உயர்ந்த ஊக்கங்கள் எல்லாவற்றிற்கும் விளக்கு. ஜேம்ஸ் எல்லிஸ். வாழ்க்கை என்ற ஆற்றையோ கடலையோ கடப்பதற்கு பெண் என்ற படகோ கப்பலோ அவசியம் தேவை. காண்டேகர். பெண்ணுக்கு இயற்கை அளித்திருக்கும் அதிகாரம் அளப்பரியது என்பதானாலோ என்னவோ, நம் சட்டங்கள் பெண்களுக்கு குறைவான அதிகாரத்தையே தருகின்றன. சாமுவேல் ஜான்சன். ஒரு பெண்ணை படிக்க வைப்பது ஒரு குடும்பத்தையே படிக்க வைப்பதற்கு நிகரானது. டிக்கன்ஸ். சகிப்புத்தன்மையில் வலிமை மிகுந்தவள் பெண். காந்தியடிகள். அன்பு செய்யும் பெண்ணின் நெஞ்சம் எப்போதும் இளமை உடையது. டேவிட் ஹியூம். பெண்களிடம் உள்ள நல்ல பண்பு அவர்களுக்கு பாராட்டை உண்டு பண்ணுகிறது, ஆனால் அவர்களின் நல்ல நடத்தையோ அவர்களை தெய்வங்களாக்குகிறது. வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஒரு நாட்டின் நாகரிகம் அந்நாட்டின் பெண் மக்கள் நிலையை பொறுத்து நிற்கிறது என்பது எவரும் ஏற்கத்தக்க உண்மை. பெண் மக்கள் எவ்வித கட்டுப்பாடுமின்றி இடுக்கணுமின்றி பிறப்புரிமை இன்பத்தை எங்கே நுகர்கிறார்களோ அங்கேயுள்ள ஆண் மக்கள் நாகரிக நுட்பம் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்நாடே நாகரிகம் பெற்றதாகும். திரு வி கல்யாண சுந்தரனார். நன்றி.